இந்த உம்மா, இதை தடுப்பதற்கு கூட்டமைக்கே, இதை தடுப்பதற்கு நன்மையை ஏவி தீமையை தடுத்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இந்த சமுதாயத்தை கொண்டு வருவதற்கு ஒரு வாலிப கூட்டமைக்கே. இல்லை கூறியவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு போய் அடிசுவடுகளை பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கான். அவசியம் அவசரம் இந்த தலைப்புலதான் பார்க்க போறேன். அது கெடுத்து விட்டாலே அல்லது நாசப்படுத்தி விட்டாலே அந்த சமூகம் கோவை சாய்பாபா காலனியைச் சேர்ந்த ஐதர் அலி என்பவரின் மகள் ருஸ்வான் திருமணமாகி விவாகரத்து ஜமாத்து ஜமாத்தாக மாற்றார்கள் நம்மை வழிகெடுக்கவில்லை, ஜமாத்தை பார்த்து வழிகெடுக்கவில்லை, முஸ்லிமா என்று பார்த்துதான் வழிகெடுக்கிறார்கள். சங்கமானது பலவிதமான செயல்பாடுகளை நிகழ்த்தி வருகிறது. அந்த செயல்கள் அனைவரும் இந்த வீடியோ பாருங்க. வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நியூஸ் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். இஸ்லாமிய பெண்கள் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு சங்கம், இந்த சங்கத்துல வந்து கண்டிப்பா இணைங்க. இந்த சங்கத்துல இணையிறது அப்படின்னு சொன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப் மூலியமா குரூப் கொடுத்துருக்கோம், கீழே லிங்க் இருக்கு. இணைய நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா இணைஞ்சுக்கோங்க. இணைஞ்சது பிறகு உங்களுடைய சேவைகள் அந்த தளத்துல நமக்கு கண்டிப்பா. இன்ஷால்லா வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் அமீர் அவர்கள் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத், ரப்பி ஷர்ஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வ ஹலுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃபஹு கௌலி. வ கால அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத், ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. கண்ணியமிக்க இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு நாம் எல்லாம் முஸ்லிமாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அந்த இறைவனுடைய நேர்வழியும் சாந்தியும் சமாதானம் எப்பொழுதுமே இறைத்தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், மற்ற இறைத்தூதர்களின் மீதும், இறைத்தூதர்களை பின்பற்றி வந்த சித்திகள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், ஸஹாபாக்கள் அவர்களின் மீதும், பிற கொண்ட தாவரங்கள், தபூ தாவரங்கள், இமாம்கள், குறிப்பாக நம் அவர் முஸ்லிமாகிய அனைவரின் மீதும் நிலோட்டுமாக. அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, ரப்பிற்கு பயப்படுங்கள், உண்மையாக பயப்படுங்கள், முஸ்லிம்களா அன்று நீங்கள் மரணித்து விடார் என்று சொல்லி. மேலும் அந்த ஈமானை நாம் பாதுகாத்து முஸ்லிமாக ஆகி வாழும் பொழுது முஸ்லிமாக வாழ்ந்தால்தான் மரணிக்கும் போது முஸ்லிமாக மரணிக்க முடியும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்வது முஸ்லிமை பார்த்து, ஈமான் கொண்டவர்களே அல்லாவிற்கு பயப்படுங்கள், உண்மையாக பயப்படுங்கள், முறையாக பயப்படுங்கள். மேலும் முஸ்லிமை பார்த்து அல்லாஹ் முஸ்லிமாக அன்றி சொல்கிறான். காரணம் என்ன? இடைப்பட்ட நேரத்திலே வழிகேடுகள் பல ஏற்படுகிறது ஷேத்தான் மூலமாக. யா ஐயோ அல்லதீன் ஆமனது குலு ஃபிஸ்ல் மிகாஃபா வலா தத்தபிரு ஃபுதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவும் முபீன். அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாத்திலே முழுமையாக நீங்கள் உழைந்து விடுங்கள், ஷைத்தானுடைய அடிசுவடுகளை பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் என்று சொல்லி. அப்போ ஒரு முஸ்லீம் கல்வியை பெற வேண்டும், இல்லை என்று சொன்னால் வழிகளானது ஏற்பட்டுவிடும், சைத்தானங்களை நம்மை வடிவெடுப்பான், அவனுடைய அடிசூடுகள் நமக்கு வரும் அப்படின்னு சொல்கிறான். அதை பின்பற்றக்கூடாது என்று சொல்கிறான். அதன் பொருட்டு நாம் எல்லாம் நம்முடைய முஸ்லீம் பெண்களை பிள்ளைகளை பிடிக்குமா சூர்யா? ரொம்ப பிடிக்கும். ஐயோ நல்ல வேலை, சூர்யா மாதிரி தான் மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்கேன். அது சரி, நிறைய சின்ன பொண்ணு எப்படி வாழா? எனக்கு சிவகார்த்திகேயன் மாதிரி மாப்பிள்ளை. இந்த குற்றத்தை ஒழிக்கவே உதாரணமாக என்னென்ன வழி என்று அதை செய்து கொண்டிருக்கான். இந்த உலகம் முஸ்லிமுக்கு சிறைச்சாலை போன்றது, காஃபிருக்கு இந்த உலகம் சொர்க்கம் போன்றது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்.
அவர்கள் அப்படி சொல்லக்கூடிய வேலை முஸ்லீமாக வாழ்வது எவ்வளவு கடினம், எவ்வளவு கட்டுப்பாடாக வாழ வேண்டும் என்பதை நாம் புரிந்திருக்க முடியும், புரிந்திருப்போம் முஸ்லீமாக நாம். ஆக அதையெல்லாம் இல்லாமல் இஸ்லாமிய கல்வியை வழங்காமல் நம்முடைய பிள்ளைகள் வெளியேட்டு போகக்கூடிய ஒரு மோசமான சூழல் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக ஒரு சமூகத்தை வேறெடுக்க வேண்டும் என்று சொன்னால், கருவறுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சமூகத்துடைய பெண்களையும் வாரிசுகளை பெற்றுத்தரக்கூடிய பெண்களையும் அந்த வாரிசுகளையும் நாம் அழித்து விட்டாலே, அது கெடுத்து விட்டாலே, அல்லது நாசப்படுத்தி விட்டாலே அந்த சமூகம் தானாக அழிந்துவிடும் என்பது ஒரு நியதி. கோவை சாய்பாபா காலனியைச் சேர்ந்த ஐதர் அலி என்பவரின் மகள் ருஸ்வான் திருமணமாகி விவாகரத்து பெற்றவர். ருஸ்வானின் பெற்றோர் புகார் அளித்தனர். இதையடுத்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் சரவணம்பட்டியைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவருடன் ருஸ்வான் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பிரசாந்திடம் நடத்திய விசாரணையில் அவர் ருஸ்வானை மேட்டுப்பாளையத்தில் உள்ள கல்லார் காட்டுப்பகுதிக்குள் அழைத்துச் சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து இன்று காலை கல்லார் வனப்பகுதிக்குள் சென்ற காவல்துறையினர் அங்கு மலைப்பகுதியில் ருஸ்வானின் உடலை அழுகிய நிலையில் கண்டுபிடித்தனர். ஆடைகள் அற்ற நிலையில் கிடந்த ருஸ்வானின் உடலில் காயங்கள் காணப்பட்டதால் இவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்ய அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே அந்த நீதியை கையெடுத்து, அந்த விதியை கையில் எடுத்து மாற்றார்கள் மூலமாக செய்தான் பலவிதமான விஷயங்களை செய்கிறான். அந்த பெண்ணை ஆசை வார்த்தைகள் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் நம்ம இஸ்லாமிய பெண்கள் வெளியிட்டு போகிறார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய வயதும் இஸ்லாத்தை பற்றிய சரியான ஞானமின்மையும் தான். அப்படி செல்லக்கூடிய மக்களை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம், அதை தடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி ஒருவேளை சென்று விட்டால், தவறான வழிகட்டு விட்டால் அவர்களை திரும்பவும் இஸ்லாத்தின் பக்கமாக கொண்டு வந்து ஈமானை புதுப்பித்து திரும்பவும் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய கல்வியை கொடுத்து அவர்களுக்கு நல்வாழ்வு வழி கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் எந்த ஜமாத்தினராக இருந்தாலும் சரி, எந்த ஊடினராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, எங்கு வாழ்ந்தாலும் சரி, பூமியில் தான் இருக்கிறோம். அல்லாஹ்வை தான் இறைவனாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நாம் முஸ்லீமாக இருக்கிறோம். ஜமாத்துகளுக்கு அப்பாற்பட்டு ஜமாத்து ஜமாத்தாக மாற்றாக நம்மை வழிகெடுக்கவில்லை, ஜமாத்தை பார்த்து வழிகெடுக்கவில்லை, முஸ்லீமா என்று பார்த்துதான் வழிகெடுக்கிறார்கள். அப்போ நமக்குள்ளாக உள்ள அந்த பேதங்களை, ஜமாத்து பேதங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு நம்முடைய நம் வீட்டு பெண்கள் இன்னமல் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் என்ற சகோதரனாவான், பெண்ணாக இருந்தால் சகோதரி ஆவான், நம் சகோதரியை, நம் தாயை, நம் பிள்ளையை, நம் அக்கா தங்கச்சியை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் ஒன்று கூட வேண்டும். இதை செய்யும் பொருட்டு இஸ்லாமிய பெண்கள் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு சங்கம் என ஒரு சங்கமாய் உருவெடுத்து 2.5 வருடங்களுக்கு முன்பாக அரசு அங்கீகாரத்துடன் அரசு சான்றிதழுடன் செயல்பட்டு வருகிறது நம்முடைய சங்கம். இது ஜமாத்துகளுக்கு அப்பாற்பட்டது. பல உலமாக்கல்கள் இருக்கிறார்கள். பல மாநிலங்களிலே, அதாவது தமிழ்நாடு முழுக்கவும் அனைத்து மாவட்டங்களிலும் இயங்குகிறது. பல கர்நாடகா போன்ற, அதாவது பெங்களூர் கர்நாடகா மாநிலம் பெங்களூரிலும் இயங்குகிறது. வெளிநாடுகளிலும் குவைத், சவுதி, இன்னொன்று மலேசியா, இலங்கை போன்ற நாடுகளிலும் இது பரவலாக இயங்கி வருகிறது. இது பத்தவே பத்தாது. நாம் அனைவரும் இந்த சங்கத்திலே ஒன்று சேர்த்து சைத்தானினுடைய சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும், மாற்றாளனுடைய அந்த துர் சிந்தனையை தூக்கி எறிய வேண்டும். எனவே அனைவரும் இணைந்திட வேண்டும். இதிலே பல சகோதரிகள் ஈமானை இழந்து, இஸ்லாத்தை இழந்து, தேவையில்லாத வஞ்சிக்கப்பட்டு நிர்கதியை நிற்கக்கூடிய சூழ்நிலை, அவர்களுக்கெல்லாம் நாம் மறுவாழ்வு அளிக்க வேண்டும். அந்த மாதிரி நம்முடைய சகோதர சகோதரி சகோதரிகள் சென்று விடக்கூடாது என்று சொல்லி அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹ்விற்காக அனைவரும் இப்பொழுதே இந்த சங்கத்திலே இணைந்து செயல்படுங்கள் என்று இந்த சங்கத்தின் சார்பாக தங்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். மேலதிக விவரங்கள் இதிலே கொடுக்கப்படும். இதற்கு கீழாக எழுத்துப்பூர்வமாக விஷயங்கள் கொடுக்கப்படும். அதிலே தொடர்பு எண்களும் கொடுக்கப்படும். அதை தெரிந்து கொண்டு, அதை புரிந்து கொண்டு அனைவர்களுமே, அனைத்து முஸ்லிம்களும் இதை கைகோர்த்து ஒன்று சேர்ந்து சைத்தானினுடைய சிந்தனையை முறியடிக்க வேண்டும் என்று மனமார உளமார அல்லாவிற்காக இஸ்லாமிய பெண்கள் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு சங்கத்தின் மூலமாக தங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து சகோதரர்களும் அல்லாவிற்காக ஒன்றிணையுங்கள். நிரகதியாய் நிற்கக்கூடிய நம்முடைய இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிற, இஸ்லாத்தை தெரிந்து கொண்டு மறுவாழ்வாக்காக நிற்கக்கூடிய மக்களுக்கு நாம் ஆதரவளிக்க வேண்டும். இதுபோன்று மற்றவர்கள் ஆகிவிடக்கூடாது என்று சொல்லி நாம் பாதுகாப்பாய் எச்சரிக்கை உணர்வை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். அதற்கு இந்த சங்கம் மூலாதாரமாக அமைய வேண்டும். எனவே இந்த சங்கத்திலே அனைவரும் இணைந்து ஒன்று சேர்ந்து செயல்படுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த சங்கமானது பலவிதமான செயல்பாடுகளை நிகழ்த்தி வருகிறது. அந்த செயல்கள் மூலமாக, பணிகள் மூலமாக பலவிதமான பெண்கள் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டிருக்கிறது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். குழந்தைகளோடு
அவர்களுக்கு நல்வாழ்வளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை பற்றிய மேலோட்டமான ஒரு விஷயங்களையும் இதற்கு பின்பாக நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. நான் சென்னையில இருந்து வரேன். நான் வந்து 16 வயசுல இஸ்லாம் தெரியாம ஒரு இந்து பையனை கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணதுல இருந்து எங்க அம்மா அப்பா யாருமே என்கிட்ட பேசல. பேசாம இருக்கும்போது நான் அவன்கிட்ட நிறைய கொடுமைகளை அனுபவிச்சேன். குடிச்சிட்டு வந்து என்னை அடிப்பாரு, உதைப்பாரு, மற்ற நபரோட என்னை கனெக்ஷன் பண்ணி பேசுவார். எல்லார்கிட்டையும் என்னை வந்து கேவலமா வச்சுன்னு இருக்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா பேசுவாரு. இதெல்லாம் என்னால தாங்க முடியாம எங்க வீட்டுல சொல்லும் போது என்ன எங்க வீட்டுல யாருமே ஏத்துக்கல. ரெண்டு குழந்தைய கொடுத்துட்டான் எனக்கு, என் ரெண்டு குழந்தைய கொடுத்துட்டு என்னை ஏமாத்தி விட்டுட்டான். ஆதரவு இல்லாம வச்சுருக்கேன். யாருமே என்னை ஏத்துக்காத போது நான் ஜமாத் மூலயமா போய் கேட்டேன், என் ரெண்டு குழந்தைங்களை வச்சு நீ எங்கேயும் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு சங்கம் இருக்குமா, போய் சேர்ந்துக்கிறீங்க கேட்டாங்க. அந்த சங்கம் பேரு இஸ்லாமிய பெண்கள் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு சங்கம். அதுல நான் வந்து இருக்கிறேன். இந்த குழந்தைங்க பாருங்க, இந்த குழந்தைங்க வந்து அப்பா அங்க கேட்கும் போது நான் யார காட்டுவேன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. யாருமே பெண்கள் வந்து யாருமே இந்து மதத்தாரங்களை பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. என்ன மாதிரி நிலைமை யாருக்குமே ஏற்படக்கூடாது. என் குழந்தைங்களை இப்ப ஆதரவு இல்லாம நிக்கிறாங்க, நான் ஒரு அனாதையா நிக்கிறேன். இதுதான் என் ரெண்டாவது குழந்தை. எவ்வளவு சின்ன குழந்தைய விட்டுட்டு போயிட்டான். இன்ஷால்லா யாருமே பெண்கள் யாருமே ஏமாந்து போயிடாதீங்க. என் குழந்தைங்களுக்காக துவா பண்ணுங்க. மாட்டுல மதத்தார நம்பி யாரும் போகாதீங்க. இன்ஷால்லா துவா செய்யுங்க, நானும் துவா செய்யறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. நான் வந்து ஒரு இந்து மதத்தோட இந்து மதத்தோட இருந்தேன். இப்ப நான் முஸ்லீமா மாறிட்டேன். முஸ்லீமா மாறினதுக்கு அப்புறம் நான் ஒரு மதரசால சகோதரிகளே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை. முதலாவது, ஒரு சூரா முழுவதும் பெண்களை பற்றி அல்லாஹ் அல்குர்ஆனில் கூறுகிறான். அத்தியாயம் 4 சூரா அன்-நிசா, அதனுடைய பொருள் பெண்கள். இரண்டாவது, இஸ்லாத்திற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த முதல் நபர் ஒரு பெண்மணி, அவரது பெயர் சுமையா ரலில்லா மன்ஹு. மூன்றாவது, அல்லாவின் தூதரான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கை கொண்ட முதல் நபர் ஒரு பெண்மணி, அவரது பெயர் கதீஜா ரலில்லா மன்ஹு. பெண்கள் சமுதாயத்தில் பாதியாக உள்ளீர்கள், மற்ற பாதியையும் உயர்த்துவீர்கள். பெண்களின் நிலை எவ்வளவு உயர்ந்தது! ஏனென்றால் பெண்களாகிய நாம் விலைமதிப்பற்றவர்கள். இஸ்லாம் பெண்களை தங்களுடைய தூய்மையை பாதுகாக்க ஹிஜாபை கௌரவித்தது. அல்ஹம்துலில்லா, பெருமைப்பட வேண்டும் இஸ்லாமிய பெண்களாக வாழ்வதற்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாகல்லாஹ். எங்கள் இறைவனே, எங்கள் பாவங்களையும் பிழைகளையும் நீ மன்னித்தருள்வாயாக. எங்கள் பணிகளில் உன் வரம்பை மீறி நாங்கள் செய்தவற்றை நீ மன்னிப்பாயாக. மேலும் எங்கள் பா